பல படங்களில் நடிச்சிருந்தாலும் மெட்டிஒலி சீரியலில் வரக்கூடிய கொடுமைக்கார மாமியார் என்பதுதான் இவருக்கான பிரதான அடையாளம். சினிமா கலைஞர்களின் நிஜ குணத்துக்கும் அவங்களுக்கு பிரபலம் சேர்த்த கதாபாத்திரத்திற்கும் பெரும்பாலுமே வேற்றுமைகள் இருக்கும். அது போலதான் சாந்தி வில்லியம்ஸை வில்லியாகவே பார்த்து மிரண்ட ரசிகர்களுக்கு அமைதியே அடையாளமா இவரோட நிஜ வாழ்க்கை இருக்கு. குடும்ப பாரத்தை தனி ஆளாக மீட்டெடுத்த இவரின் போராட்ட குணம் பற்றி பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தனக்கு மோகன்லால சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, அவரை நான் மன்னிக்க கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இது ஏன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சாந்தி வில்லியம்ஸோட சொந்த ஊர் கேரளா தானா, ஆனால் இவங்க வளர்ந்தது எல்லாமே சென்னையில தான். இவங்களோட அக்கா ஒரு சினிமா பைத்தியமா, அதாவது அவருக்காக இவங்களும் வீட்டில் போய் சொல்லிட்டு சினிமா பார்க்க போயிருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுக்கு 12 வயசாம். அப்போ டாக்குமெண்ட்ரி படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து மலையாளத்தில் சில திரைப்படங்களில் ஹீரோயினியாகவும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது போலத்தான் தெலுங்கு தமிழில் கேரக்டர் ரோலில் நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் அவருடைய கணவருக்கும் அவங்களுக்கும் அறிமுகமாக்கியிருக்கு. முதன் முதலாக சாந்தி வில்லியம்ஸ் அவர்களை பார்த்தபோது அவர் பரட்ட தலையோட பழைய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சுமாரான தோற்றத்தில் தான் இருந்திருக்காரு. அவரை பார்த்தாலே பைத்தியக்கார மாதிரி இருக்குன்னு இவங்களே தப்பாக நினச்சிட்டாங்களாம். இப்போது இருக்கிறது போல அப்போது கிரேன் வசதிகள்லாம் இல்லாத சமயம், அப்போ வில்லியம்ஸ் ஒரு திரைப்படத்தில் காட்சிகள் தத்ரூபமாக வரணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய மரத்தில் கூட ஏறி அங்கிருந்து கேமரா ஹேண்டில் செய்து விடுவாராம். இது குறித்து சினிமா உலகில் பலரும் அவரை பாராட்டியிருக்காங்க. அதன் பிறகு அவருடைய பேச்சின் நடவடிக்கைகளை பார்த்து அவர் பெரிய கேமராமேன்னு இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. வில்லியம்ஸ் டைரக்ட் செய்த ஒரு படத்துல சாந்தி நடிச்சிருக்காங்க. அந்த பழக்கத்துல அவரு சாந்தியோட வீட்டுக்கு அடிக்கடி போயிருக்காராம். ஏற்கனவே வில்லியம்ஸ்க்கு ஒரு கல்யாணம் முடிந்து மனைவியை பிரிந்த துக்கத்துல அவரு தற்கொலை முயற்சியும் செஞ்சிட்டு இருந்திருக்காரு. இதற்கு பிறகு அவருக்கு சாந்தியை பிடிச்சிருக்கு. அதனால அவரோட அப்பாவிடம் அவர் பொண்ணு கேட்டிருக்காரு. அப்போது அவங்களுக்கு 20 வயதான், அவருக்கு 46 வயது இருந்திருக்கு. அதாவது ரெண்டு பேருக்கும் 26 வயது வித்தியாசம் இருந்திருக்கு. ஆரம்பத்துல வில்லியம்ஸ கொஞ்சம் கூட பிடிக்காதான், அதனால இவங்க கல்யாணத்துக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவங்க கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு ஒரு கடற்கரைக்கு வர சொல்லியிருந்தாராம் வில்லியம்ஸ். இவங்களும் இவங்களோட அம்மாவை கூட்டிட்டு விருப்பமே இல்லாம தான் அங்க போயிருக்காங்க. அந்த நேரத்துல அவர் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. அப்போ சாந்திக்கு அவர் மீது ஒரு லேசான அனுதாபம் வர தொடங்கியிருக்கு. ஆனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அப்போது அவர் தங்கியிருந்த ஹோட்டல்ல மாடியில நின்னு தற்கொலை பண்ணிக்க போறோம்னு மிரட்டிருக்காரு. பிறகு போலீஸ்லாம் வந்து பிரச்சனையாக்கியிருக்கு. அதற்கு பிறகுதான் இவங்க திருமணத்திற்கு சம்மதம் சொன்னாங்களாம். நெஞ்சித்தைக்கு இல்லாத ஷூட்டிங் இடையில தான் சாந்தி வில்லியம்ஸ் திருமணம் நடைபெற்றிருக்கு. அந்த படத்துல சுகாசினியின் அண்ணி தான் சாந்தி. ஒரு காட்சியில சாந்தி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிளகா பொடிய சுகாசினி கலந்துடுவாங்க. அதை உடம்புல குளிக்க ஊற்றும் போது சாந்தி உடம்பு மிளகாயால எரியும். பாவாடையோட பாத்ரூம்ல இருந்து வர சுகாசினி சிரிக்கும் காட்சி அது. இந்த காட்சியில நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சாந்தி சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதுனால மகேந்திரன் அந்த யூனிட்ல இருந்தவங்களுக்கு அதிர்ச்சி ஆகியிருக்கு. என்ன விஷயம், எதனால நடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்க தனக்கு திருமணம் ஆகிவிட்டது, இனி இந்த மாதிரி உடல் தெரியக்கூடிய காட்சிகள்ல நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு கராரா சொல்லியிருக்காங்க. என்னதான் இவங்க இப்படி சொன்னாலும் மகேந்திரன் சமாதானம் செஞ்சாராம். மற்றொரு ஆள் முன்பு சேலையின்றி நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடைசியில பஞ்சாயத்து இவரோட கணவர் வில்லியம்ஸிடமே போயிருக்கு. அவரும் நடித்து கொடுக்க சொல்ல சாந்தி மறுத்து கடைசியில கேமராமேன் அசோக்குமார விலகிட்டு வில்லியம்ஸ அந்த காட்சியை மட்டும் எடுத்து கொடுக்க சாந்தி நடிச்சு கொடுத்திருக்காங்க. அந்த படத்துல அந்த காட்சி மட்டும் வில்லியம்ஸ் எடுத்தது. கல்யாணமாகி இவங்களுக்கு 4 குழந்தைகள் பிறந்திருக்கு. அப்போ அவங்களோட வீட்டுல இருந்து மலையாள நடிகர்கள் எல்லோருக்குமே சாப்பாடு போகுமா. மோகன்லால், மம்முட்டி, கோபி என்று எல்லா பிரபலங்களுக்கும் இவங்களோட வீட்டிலிருந்து கேரியர் கரையரா சாப்பாடு போயிருக்கு. அந்த நேரத்துல அவருடைய கணவர் ஒளிப்பதிவு திறமைய பல முன்னணி நடிகர்கள் கூட பெருமையா பேசுவாங்களாம். அந்த நேரத்துல அவருடைய கணவர் நல்லா சம்பாதிச்சிருக்காரு. அப்போ ஆனமரமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. வில்லியம்ஸ் ஒரு கார் பிரியரா, விலை உயர்ந்த கார்களை வச்சிருந்திருக்காரு. வார வாரம் காரோட நிறத்தை மாத்திக்கிட்டே இருப்பாராம் வில்லியம்ஸ். வில்லியம்ஸ் கார் போகுதுன்னு பலரும் பெருமையா சொல்ற அளவுக்கு அவர் புது புது கார்களா வாங்கி குவிச்சிருக்காரு. காருக்கு செலவு பண்ணுவதற்காகவே நிறைய சொத்தை இழந்திருக்காங்களாம். அதற்கு பிறகுதான் 1992 அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. அப்போதான் அவங்களுக்கு கஷ்டகாலமே ஆரம்பிச்சிருக்கு. அந்த நேரத்துல சினிமாக்கள் எடுத்தும் அவங்களுக்கு நஷ்டமாக்கியிருக்கு. அதனால சென்னை கே நகர்ல இருந்து அவங்களோட வீட்டை வித்துட்டு
கணவர் குழந்தைகளோட எங்க போறதுன்னு தெரியாம நின்றுருக்காங்க. அந்த வீட்டோட மதிப்பு இப்போ 100 கோடிக்கும் மேலையா. அந்த இக்கட்டான சூழ்நிலையில சாந்தி வில்லியம்ஸ்க்கு தெரிஞ்ச அம்மா ஒருத்தவங்க வாடகைக்கு வீடு எடுத்து கொடுத்துருக்காங்க. சாந்தி வில்லியம்ஸ் எவ்வளவோ பெரிய வசதியா வாழ்ந்திருந்தாலும் கஷ்ட நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு ஒருத்தர் கூட அவங்கள திரும்பி பார்க்கலையா. இவங்களோட கணவர் நல்லா இருந்தப்போ எல்லாருக்குமே உதவி செஞ்சிருக்காரு. ஆனா அவர் கஷ்டப்பட்ட பிறகு யாருமே கண்டுக்கலையா. அப்போ நடிகர் ரஜினியும் இவருடைய கணவரும் ஆரம்ப காலத்துல ஒரே ரூம்ல தங்கி சினிமா வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. அந்த நட்புல ரஜினி மட்டும் அவங்களோட கஷ்டத்துக்கு உதவினாராம். சாந்தி வில்லியம்ஸ் கணவரோட சிகிச்சைக்காக சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்தது, அதே போல 4 குழந்தைகளையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு இன்னொரு பக்கம் இருந்திருக்கு. அவங்களுக்கு சினிமாவை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதா, அதனால மீண்டும் நடிக்க வந்திருக்காங்க. அப்போ விஜய் நடித்த உதயா படத்தின் மூலமா தான் ரீ என்ட்ரி கிடைச்சிருக்கு. அதற்கு பிறகு ஜோடி, பார்த்திபன் கனவு, அன்னியன் போன்ற பல படங்கள்ல அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. சாந்தி அவங்களோட 12 வயதில் குழந்தை நட்சத்திரமாக ஃபீல்டுக்குள் நுழைஞ்சவங்க. முதன் முதலில் 1970 வியட்நாம் வீடு என்ற படத்தின் மூலம் நடிக்க தொடங்கினாங்க. ஜோடி, பார்த்திபன் கனவு, அன்னியன் போன்ற பல படங்கள்ல குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சவங்களுக்கு மிக பெரிய திருப்பு முனையாக அமைந்தது மெட்டி ஒளி தொடர்தான். சாந்தி வில்லியம்ஸ் அவங்களோட கணவருக்கு 100,000,000 செலவு செஞ்சிருக்காங்க, ஆனாலும் அவரை காப்பாற்ற முடியலையா. அவங்களோட கணவரோட அவங்களுக்கு இறப்பதற்கு சில வருடங்களுக்கு முன்பே பிரச்சனை ஏற்பட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல இருந்தாலும் தனித்தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களாம். ஒரு முறை அவருடைய கணவர் தப்பான ஒரு செயலை செஞ்சிருக்காரு, அதை இவங்க கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுடைய அப்பா போட்டோவை எடுத்து அதுல சத்தியம் செய்து, இனிமே என்னை நீங்க தொடக்கூடாது, நீங்க எனக்கு வெளியில மட்டும்தான் புருஷன், வீட்டுக்குள்ள கிடையாதுன்னு, பிள்ளைங்களுக்காக நான் இந்த வீட்டுல இருப்பேன், இங்கிருந்து போக மாட்டேன், ஊருக்கு உங்களுக்கு பொண்டாட்டியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபடிதான் அவங்க வாழ்ந்தும் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இவங்களோட புருஷன் இருந்த இடத்துல வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு அவங்க உண்மையாதான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இவருடைய கணவர் வில்லியம்ஸ் தான் இவங்களுக்கு உண்மையா இல்ல. ஆனா இப்படி இவர்கள் 18 வருடங்கள் வாழ்ந்திருக்காங்க. அதற்கு பிறகு இவங்களோட கணவருக்கு ரொம்பவும் உடம்பு முடியாம போயிருக்கு. அதன் பிறகு அவருடைய கணவரே அவங்க கிட்ட கண் கலங்கி அழுதுருக்காங்க. அதாவது, நான் உன்னை பற்றி சரியா புரிஞ்சுக்கல, துரோகம் செஞ்சிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அதற்கு பிறகு அவருடைய கடைசி காலத்துல சாந்தி வில்லியம்ஸ் அவரை ரொம்ப நல்லாவே பாத்துக்கிட்டாங்களா. அவருக்கு பிடித்த சமையல் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வேலை கஷ்டம் இருந்தாலும் அவருக்கு எந்த கஷ்டமும் வச்சிடக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க. இப்போ அவர் இறந்து 20 வருடம் ஆகிருச்சு. இந்த நிலையில நடிகை சாந்தி வில்லியம்ஸ் மோகன்லால் தன்னுடைய வாழ்க்கையில செய்த நம்பிக்கை துரோகத்தை பற்றி வெளிப்படையா பேசியிருக்காங்க. அதுல சாந்தி வில்லியம்ஸ் பேசும்போது அவங்களோட கணவர் இயக்கி ஒளிப்பதிவு செய்த பல திரைப்படங்கள்ல மோகன்லால் நடிச்சிருக்காராம். அப்போதெல்லாம் மோகன்லாலுக்கு அவங்க வீட்டுல இருந்துதான் சாப்பாடு போகுமா. அவருடைய கணவர் ஒளிப்பதிவு மற்றும் ப்ரொடக்ஷன் செய்யக்கூடிய படத்துல நடிப்பவங்களுக்கு அதிகமா அவங்களோட வீட்டுல இருந்துதான் சாப்பாடு போவது வழக்கமா. அதிலும் மோகன்லாலுக்கு அதிகமாகவே போகும், எப்போதுமே அவங்களோட வீட்டுல வந்துதான் சாப்பிடுவாராம். வில்லியம்ஸ் மோகன்லால வச்சு 4 படம் எடுத்திருக்காரு. அதாவது, சாந்தி வில்லியம்ஸ் நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் போது கூட அவங்களோட நகைய அடமான வச்சு நடக்க முடியாம நடந்து போய் மோகன்லாலுக்கு 60,000 கொடுத்திருக்காங்களாம். ஆனா அவங்களுடைய கணவர் கடைசி காலத்துல கஷ்டப்பட்டார் என்ற போது ஒரு சின்ன உதவி கூட மோகன்லால் செய்யலையா, அதை கூட இவங்க பெரிதா எடுத்துக்கலையா. ஆனா அவருடைய கணவர் இறந்த பிறகு அதை பற்றி மோகன்லால் இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையாம். நேர்ல தான் வந்து பாக்கல. ஆனாலும் ஒரு முறை இவங்க ஏர்போர்ட்ல பாத்திருக்காங்க. அப்போது இவங்க போற விமானத்துலதான் மோகன்லாலும் இருந்திருக்காரு. ஆனா அப்போது கூட மோகன்லால் சாந்தி வில்லியம்ஸ் கிட்ட பேசவே இல்லையா. அவங்கள பார்த்ததுமே பார்க்காத போல திரும்பிக்கிட்டாரா. போராட்டமான பயணத்துல சிவாஜி, ரஜினி, கே பாலச்சந்தர் அப்படின்னு பல ஆளுமைகளோட அன்பையும் பாசத்தையும் பெற்றதுலதான் எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க சாந்தி வில்லியம்ஸ். அது மட்டுமல்ல, நடிகர் கமல் இவங்களோட ஆரம்ப கால நண்பரா. பாபநாசம் படத்துல கமலுக்கு மாமியாரா நடிச்சிருந்திருப்பாங்க. ஒரு நாள் படக்குழுவினர் பலரையும் உட்கார வச்சு அந்த ஷெட்ல என்ன நினைச்சாரோ தெரியலையா, கமல் சாந்தி வில்லியம்ஸ் அவங்களோட வாழ்க்கை கதைய மணிக்கணக்குல பெருமையா பேசியிருந்திருக்காரு. இத சாந்தி வில்லியம்ஸே பெருமையா ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. தற்போதும் சாந்தி வில்லியம்ஸ் உழைத்து அவங்களோட குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆரம்பத்துல அவங்களோட பிள்ளைங்களுக்காக இவங்க ஓடி ஓடி வேலை செஞ்சிருக்காங்க. இப்போது அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்காக வேலை செய்யறேன்னு பெருமையா பேசியிருக்காங்க.